வணக்கம் மகளே, இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, அஜித் குமார் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை முடிந்தது, நலமுடன் வீடு திரும்பினார் அஜித் அவர்கள், ரசிகர்கள் நிம்மதி. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முத முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அஜித்குமார் சில நாட்களுக்கு முன்பு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்ட போது அவருக்கு மூளையிலிருந்து காதுக்கு செல்லும் நரம்பில் கட்டி இருப்பதாக கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இந்த சூழலில் இப்படி இருக்கும் அவருக்கு அறுவை சிகிச்சை முடிந்து நலமுடன் வீடு திரும்பியதாக அவர்களுடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா கூறியிருக்கிறார். நடிகர் அஜித்குமார் அவர்கள் இப்போது விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார். மகிழ் திரிமேனி இயக்கும் அந்த படத்தில் அஜித்துடன் த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ் ரெஜினா உள்ளிட்டோர் நடித்து வராங்க. படத்தின் முதற்கட்ட ஷூட்டிங் அஜர்பைனில் நடந்து முடிந்தது. அதனையடுத்து அடுத்த கட்ட ஷூட்டிங் எப்போதும் தொடங்கும் என்று தெரியாமல் இருந்தது. அநேகமாக அஜர்பைனில் அடுத்த கட்ட ஷூட்டிங் நடந்தது என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனவே இடையில் கிடைத்த பிரேக்கில் சென்னையில் இருந்தார் அஜித் அவர்கள். இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க அவர் முழு உடல் பரிசோதனை அப்போலோ மருத்துவமனையில் நேற்று முன்தினம் சென்றார். அப்போது அவருக்கு மூளையிலிருந்து காதுக்கு செல்லும் நரம்பில் கட்டி இருந்தது கண்டறியப்பட்டது. அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாகவும் தகவல் வெளியானது. இது குறித்து அஜித் ரசிகரிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை மொத்தம் 3 மருத்துவர்கள் செய்தாங்க. மைல்டான ஆபரேஷன் என்ற கூறப்படுகிறது. இருந்தாலும் அஜித் தரப்பிலிருந்து இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு தகவலோ வெளியிடவில்லை. இதனால் அஜித் ரசிகர்கள் மேற்கொண்ட குழப்பமடைந்தாங்க. மேலும் அவர் எப்போது வீடு திரும்புவார் என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் எழத் தொடங்கியது. இந்த நிலையில் அஜித் அவர்கள் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு வீடு திரும்பியிருக்கிறார். இது குறித்து அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா வெளியிட்டிருக்கும் தகவலின் மருத்துவர் சிகிச்சை முடிந்ததும் அஜித்குமார் வீடு திரும்பியிருக்கிறார். காதுக்கு இருக்கும் வீக்கத்தை சரி செய்வதற்காக சிகிச்சை அளிக்கப்பட்டது. மருத்துவமனையில் ஓய்வில் இருந்த அவர் இன்று அதிகாலையில் வீடு திரும்பியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில். அஜித்குமார் நலமுடன் வீடு திரும்பிவிட்டார் என்று கூறப்பட்டதால் அவரது ரசிகர்கள் நிம்மதி அடைந்திருக்காங்க. இதற்கிடையே இன்னும் சில வாரங்களுக்கு விடாமுயற்சி ஷூட்டிங் தொடங்குவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. தற்போது அஜித்துக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தால் அவர் ஷூட்டிங்கில் கலந்து கொள்ள முடியுமா என்ற கேள்வியும் எழுந்தது. அநேகமாக அஜித்தின் உடல்நிலை கருத்தில் கொண்டு இன்னும் சில வாரங்கள் ஷூட்டிங்கில் தள்ளப்போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அவர் மருத்துவர்களின் அறிவுரைப்படி சில நாட்கள் ஓய்வில் இருப்பார் என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து அஜித்குமார் மருத்துவமனையில் இருந்தது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டது. தொடர்ந்து அவருக்கு என்னாச்சு, என்ன காரணம்னு தெரியாமலே ரொம்பவே குழம்பி போனாங்க. இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அறிக்கையின் மூலமாக அஜித்குமார் அவருடைய மேலாளர்கள் கொடுத்திருக்கும் தகவல் இப்போது ரசிகர்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.